ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் டிஎன்பிஎஸ்சி தரப்பில் குரூப் டூ எக்ஸாமில் அதிகப்படியான கொஸ்டின் கேட்கக்கூடிய யூனிட் 9 பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ யூனிட் 9க்கு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டே உங்களுக்கு வந்து ஃப்ரீ மெட்டீரியல் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றி நிறைய பேருக்கு அவேர்னஸ் கிடையாது. ஸோ அதை பற்றின வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் தமிழகத்தில் வளர்ச்சி நிர்வாகம் யூனிட் 9 பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃப்ரீ மெட்டீரியல். ஸோ அதை பற்றினா ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஒரு ரிவ்யூ பார்த்துட்டு அந்த பிடிஎஃப் நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் நடத்துகிற குரூப் டூ தேர்வுக்கான இலவச தேர்வுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும், சரிங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்க்க போகிற பிடிஎஃப் பார்த்துட்டீங்கன்னா யூனிட் 9, சரிங்களா? யூனிட் 9 பார்த்துட்டீங்கன்னா தமிழகத்தில் வளர்ச்சி நிர்வாகம், சரிங்களா? கிட்டத்தட்ட 30 கொஸ்டின் வந்து இந்த ஏரியாவில் வந்து கேட்போம் அப்படின்னு சொல்லி டிஎன்பிஎஸ்சி தரப்புல இருந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ யூனிட் 8க்கு அப்போ மெட்டீரியல் எங்க சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆல்ரெடி ஒரு வீடியோ கொடுத்துருக்குறோம், சரிங்களா? யூனிட் 8க்கு இதே மாதிரி பிடிஎஃப் அனலைஸ் பண்ணி அதில் எந்தெந்த டாபிக் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி அந்த பிடிஎஃபை நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ண சொல்லி ஒரு வீடியோ கொடுத்துருக்குறோம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, சரிங்களா? ஸோ இப்போ பார்க்க போகிறது என்னது, யூனிட் 9 தமிழகத்தில் வளர்ச்சி நிர்வாகம், சரிங்களா? எவ்வளோ கொஸ்டின் வருன்னு சொன்னேன், 30 கொஸ்டின் வருதுன்னு சொல்லியிருக்கேன், சரிங்களா? ஸோ வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஹெட்டிங்கே கொடுத்துருக்காங்க, தமிழகத்தின் சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு சமூக மறுமலர்ச்சி இயக்கங்களின் பங்களிப்பு, சரிங்களா? ஸோ இந்த டாபிக் பற்றி உங்களுக்கு டாபிக் வைஸாகவே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் பாருங்கள், முன் வரலாறுன்னு சொல்லிட்டு 1854லேருந்து எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக வந்திருக்கும், சரிங்களா? என்னென்ன சமுதாய இயக்கங்கள் இருந்துச்சு, அந்த சமுதாய இயக்கங்களோட பங்களிப்பு எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா நீதி கட்சி தோற்றம், ஸோ இந்த நீதி கட்சி பற்றி இல்லாத கொஸ்டினே இருக்காது, சரிங்களா? ஸோ இந்த நீதி கட்சி எல்லாத்தையுமே எதில் கொண்டு வந்துட்டாங்க, யூனிட் 9ல கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இதெல்லாம் தான் ஒரு சமுதாயத்தில் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு வளர்ச்சிக்கு நிர்வாகம் பண்ணது அமைப்புகள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இதுதான், சரிங்களா? ஸோ அமைச்சரவை, நீதி கட்சி ஜெயிச்ச அதில் அமைச்சரவை, எத்தனை அமைச்சரவை இருந்துச்சு எல்லாமே உங்களுக்கு இந்த மெட்டீரியலில் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க, சரிங்களா? ஸோ நீங்கள் A to Z யூனிட் 9 பற்றி படிக்கணும்னா நீங்கள் இந்த பிடிஎஃப்பை ஜெராக்ஸ் போட்டு படிச்சுட்டீங்கன்னா உண்மையிலே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? அதர்வைஸ் உங்கள்கிட்ட ஸ்கூல் புக் இருக்குது சார், நான் ஸ்கூல் புக்கில் தேடி தேடி படிச்சுக்கிறேன்னா கண்டிப்பாக படிச்சுக்கலாம். இல்லை அதர் சோர்சஸ் எங்களுக்கு சொல்லுங்கன்னு நீங்கள் ஆல்ரெடி நான் கேட்டிருந்தீங்க. ஸோ கேட்டிருந்த நண்பர்களுக்காகவே இந்த பிடிஎஃப் நான் சொல்கிறேன், சரிங்களா? இது வந்து கவர்மெண்ட்லேருந்து உங்களுக்கு இலவசமாக கொடுத்தது, சரிங்களா? ஸோ ஃப்ரீ மெட்டீரியல் தான். இதை நீங்கள் அட்லீஸ்ட் நீங்கள் பிடிஎஃப்பை டவுன்லோட் பண்ணி படிச்சுட்டாலும் சரி தான். இல்லை சார், நான் வந்து நல்லா ஊண்டி படிக்கணும், எனக்கு நல்லா தெளிவாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஜெராக்ஸ் போட்டுக்கோங்க, சரிங்களா? பிரிண்ட் போட்டுக்கோங்க. பிரிண்ட் பண்ணிங்கன்னா ஒரு 50 ரூபா 100 ரூபா தான் வரும், சரிங்களா? அதை 50 ரூபா 100 ரூபா தான் வரும், அதை பார்க்காதீங்க. இது வந்து கவர்மெண்ட்லேருந்து விட்ட பிடிஎஃப், சரிங்களா? ஸோ எல்லாமே கிட்டத்தட்ட உங்களுக்கு எல்லா பார்ட்டுமே யூனிட் 9ல கவர் ஆயிருது, சரிங்களா? ஸோ சங்கங்களின் பெயர்கள் நீங்களே பாருங்களேன், கிட்டத்தட்ட ஸ்கூல் புக்கில் இல்லாத மெட்டீரியல் அதாவது டீட்டெயில்ஸுமே இந்த பிடிஎஃப்ல உங்களுக்கு கவர் ஆகுது, சரிங்களா? ஸோ இங்கே பாருங்க, தமிழ்நாட்டின் புரட்சி தேசியவாதிகள், ஸோ இது எல்லாமே உங்களுக்கு யூனிட் 9ல கவர் ஆகிற டாபிக். தமிழ்நாட்டின் சுதேசி இயக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக், எல்லாமே உங்களுக்கு கிட்டத்தட்ட யூனிட் 9ல கவர் ஆகும், சரிங்களா? ஹோம் ரூல் மூவ்மெண்ட், தன்னாட்சி இயக்கம், ரவுலட் சத்தியாகிரகம். ஸோ அப்படியே வாங்கலையே கீழே வந்து பாருங்கள், சுயராஜ்ய கட்சி. ஸோ இதை நீங்கள் ஓவராலாக பார்க்கலையே உங்களுக்கு என்ன தெரியுது, ஆல்ரெடி நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களுக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் சிலபஸில் இருக்குது, இது எல்லாமே சிலபஸ் டாபிக்னு. ஸோ ஓவராலாக ஆல்ரெடி ஒரு 1 இயர் 2 இயர் படித்தவங்களுக்கு நல்லா தெரியும், சரிங்களா? ஸோ நீங்கள் சிலபஸை வச்சு கம்பேர் பண்ணுங்கள், உடனே குரூப் 2 சிலபஸ் நீங்கள் கையில் எடுத்து இந்த பிடிஎஃப் மெட்டீரியலை டவுன்லோட் பண்ணி ஸோ பாருங்கள் சிலபஸ்லாம் கவர் ஆகுதான்னு. யூனிட் 9ல கொடுத்துருக்க எல்லா சிலபஸுமே கவர் ஆகுது, சரிங்களா? அதர்வைஸ் அதில் இல்லாத உங்களுக்கு எல்லா டாபிக்குமே முக்கியமான டாபிக் எல்லாமே வெளியிலேருந்து நிறைய விஷயங்கள் வந்து இதில் வந்து இன்க்ளூட் இருக்கு, சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள், அடுத்த டாப்பிக்கில் அரசியல் கட்சிகளும் பலதரப்பு மக்களுக்கான நலத்திட்டங்களும், சரிங்களா? ஸோ சுதந்திரத்துக்கு முன் ராஜா அஜய், சுதந்திரத்துக்கு பின் ஓமந்த ராமசாமி செட்டியார், அவங்க சிஎம்மாக இருக்கும்போது என்னென்ன கொண்டு வந்தாங்க திட்டங்கள், சரிங்களா? அதை பற்றி தான் பேசியிருப்பாங்க. ஒவ்வொரு சிஎம்மும் என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்தாங்க அதை பற்றிலாம் உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? ஸோ இது எல்லாமே ஸ்கூல் புக்கில் இருக்கா சார்னா, பாதிக்கு பாதி ஸ்கூல் புக்லேயும் இருக்குது. ஸோ ஸ்கூல் புக்கில் இல்லாத முக்கியமான விஷயங்களும் இதில் இந்த பிடிஎஃப்ல இருக்குது, சரிங்களா? ஸோ எல்லாருமே கண்டிப்பாக இந்த பிடிஎஃபை நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும், சரிங்களா? இப்போ படிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு இந்த யூனிட் 9லேருந்து கேட்கக்கூடிய 30 கொஸ்டினை நீங்கள் என்ன பண்ணலாம், லாபகரமாக 30 கொஸ்டினுமே நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஸோ இந்த 30 கொஸ்டினை அந்த யூனிட் 8க்கு ஆல்ரெடி கொடுத்துருக்க வீடியோ பாருங்கள், அதுலேருந்து கிட்டத்தட்ட 40 கொஸ்டின், இந்த 70% ஆஃப் கொஸ்டினுக்கு ஆல்மோஸ்ட் இந்த 2 பிடிஎஃபே போதுமானது, சரிங்களா? அதர்வைஸ் நீங்கள் புக்கை படிக்கணும், ஆல்ரெடி நீங்கள் புக்கை தானே சார் படிச்சுட்டு, ஏன் எங்களுக்கு இப்போ இந்த பிடிஎஃப் கொடுக்குறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிடிஎஃப்ல கிட்டத்தட்ட உங்களுக்கு புக் சோர்ஸும் வந்துடுது, அதர் சோர்ஸும் சேர்த்து மொத்தமாக வந்துடுது. அதனால தான் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வந்து ரெஃபர் பண்ணுறேன், சரிங்களா? ஸோ அப்படியே கீழே வரைக்கும் பாருங்கள், இந்த ஓவரால் பிடிஎஃபை நீங்கள் ஃபுல்லாகவே பாருங்கள், எல்லாமே முக்கியமான கண்டென்ட் தான், சரிங்களா? எதையுமே வந்து தேவையில்லாத கண்டென்ட்னு எதுவுமே கிடையாது.
சோ இது வந்து குரூப் 2 லெவல்ன்றதுனால நாம ஸ்கூல் புக்க தாண்டியும் படிக்க வேண்டிய காரணத்தினால இந்த PDF வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்கு சரிங்களா சோ அடுத்து இடஒதுக்கீடு கொள்கைக்கான நியாயங்களும் சமூக வளங்களை பெரும் வாய்க்கலாம் சோ இதல நமக்கு இடஒதுக்கீடு கொடுத்திருக்காங்க சரிங்களா நீங்க সিলেবাসல பாத்தீங்கன்னா தெரியும் இடஒதுக்கீடு கொடுத்திருக்காங்க இடஒதுக்கீடு யூனிட் 9 ல கவர் ஆகுறபடி ரொம்ப டீடைலாவே இந்த இதல கொடுத்திருக்காங்க இந்த PDFல சரிங்களா சோ அப்படியே பாருங்க இது எல்லாமே இடஒதுக்கீடு சம்பந்தம் ரிலேட்டடா வர டாபிக் தான் சரிங்களா சோ சார் இதெல்லாம் படிக்கலாமா সিলেবাসல இருக்கா இல்லையான்னு தயவு செஞ்சு திரும்ப திரும்ப கேட்காதீங்க எல்லாமே সিলেবাস பார்ட் தான் சரிங்களா சமூக நீதி சோஷியலிசம் எல்லாமே வந்து সিলেবাস பார்ட் தான் சோ அதனால தான் உங்களுக்கு PDF வந்து ஒவ்வொண்ணா காட்டிட்டு இருக்கேன் தெளிவா பாத்துக்கங்க சோ PDF டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன் சரிங்களா அந்த PDF ஓட லிங்க் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு சோ நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல போய் பாருங்க லிங்க் இருக்கும் அந்த லிங்க் கிளிக் பண்ணீங்கனா உங்களுக்கு வந்து PDF டவுன்லோட் ஆகும் சரிங்களா சோ அப்படியே விடாம பாருங்க கண்டினியூஸா பாருங்க கீழ வரைக்கும் பாருங்க எல்லாமே வந்து சமூக நீதி பத்தி கொடுத்திருக்காங்க சோ ஓவரால உங்களுக்கு கீழ வரைக்கும் காட்டுறேன் அடுத்து தமிழக புவியியல் கூறுகளும் பொருளாதார வளர்ச்சியில் அவற்றின் தாக்கமும் சரிங்களா இதுவும் சிலபஸ் டாபிக் தான் எல்லாமே ஸ்கூல் புக்ல இருக்கிறது தான் ஸ்கூல் புக்ல இருக்கிறத விட கொஞ்சம் உங்களுக்கு இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணிடுவாங்க ஓகேங்களா சோ இது எல்லாமே வந்து ஸ்கூல் புக்லயும் இருக்குது சரிங்களா சோ அப்படியே கீழ வரைக்கும் பாருங்க சோ அந்த இதெல்லாம் பாத்தீங்கனா உங்களுக்கு எதுல இருக்குன்னா 11th எகனாமிக்ஸ் புக் பாத்தீங்கன்னா தெரியும் 11th எகனாமிக்ஸ் புக்ல 11வது லெசன் தமிழ்நாட்டின் பொருளாதாரம் அதுல வந்து இந்த டாபிக்லாம் இருக்கும் சோ எல்லாமே ஸ்கூல் புக்லயும் இருக்குது ஆனா என்னன்னா அங்கங்க தான் இருக்குது சோ இதுல என்ன பண்ணிருக்காங்கனா எல்லாத்தையும் மொத்தமா உங்களுக்கு ஒரு கோர்வையா தொகுத்து கொடுத்திருக்காங்க இந்த PDF சரிங்களா சோ அங்கங்க தேடி படிக்கிறதுக்கு கஷ்டப்படுறவங்க என்கிட்ட ஸ்கூல் புக்கே கிடையாது சார் நான் யூனிட் 8 9 க்கு என்னால கான்சென்ட்ரேட் பண்ண முடியலனா தயவு செஞ்சு இந்த PDF ஜெராக்ஸ் போட்டுக்கங்க செலவை பார்க்காம ஜெராக்ஸ் போட்டு படிங்க சரிங்களா சோ பாருங்க ஓவராலா நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க சார் இந்த PDF மட்டுமே போதுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க சோ இந்த PDF மட்டுமே யூனிட் 8 க்கும் சரி யூனிட் 9 க்கும் சரி இப்ப நான் கொடுத்திருக்கிற PDF ஏ போதும் இது வந்து உங்களுக்கு தமிழ்நாடு அரசு வந்து ஃப்ரீயா கொடுத்த மெட்டீரியல் தான் சரிங்களா சோ இதுல இப்ப நான் ஸ்கூல் புக்க வச்சு இதை படிக்க வேணாமா சார் நான் ஸ்கூல் புக்கே படிங்க இதை நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு அதர் சோர்சஸ்க்கு நீங்க சூஸ் பண்றதா இருந்தா இந்த ரெண்டு புக்கே நீங்க தாராளமா இந்த ரெண்டு PDF சூஸ் பண்ணிக்கலாம் சோ ஆனா ஆல்மோஸ்ட் இதுல ஸ்கூல் புக்ல இருக்க எல்லா டாபிக்குமே கவர் ஆயிடுது அது போக உங்களுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா புதுசா சில விஷயங்களை வந்து இன்க்ளூட் பண்ணிருக்காங்க சரிங்களா இதுல எல்லாமே பாத்துக்கிட்டீங்கன்னா எதுல இருக்குன்னா 10th செகண்ட் வால்யூம்ல அப்படியே கவர் ஆகுது இது எல்லா டாபிக்ஸ்மே சரிங்களா சோ தமிழ்நாட்டின் ஆறுகள் தனியாவே ஹெட்டிங் கொடுத்துட்டாங்க சரிங்களா எல்லாமே வந்து ஆனா இது எல்லாமே ஸ்கூல் புக்ல இருக்குது சரிங்களா சார் 10th செகண்ட் வால்யூம் பாத்தீங்கன்னா 10th சோசியல் சயின்ஸ்ல செகண்ட் வால்யூம்ல வால்யூம் 2ல ஜியாகிரபில பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு லெசன்ல வர டாபிக் தான் இதுல கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அப்படியே கீழே பாருங்க உங்களுக்கு டேப்லேஷன் வைஸ் கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ தமிழ்நாட்டின் காலநிலை ஸோ ஆல்மோஸ்ட் யூனிட் 9 கவர் ஆகிற டாபிக் தான் இது சரிங்களா ஓவராலாக ரிவ்யூ பண்ணியாச்சு ஸோ உங்களுக்கு தேவைன்னா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த PDF பற்றின ஏதாவது கருத்துக்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க உங்களுடைய நண்பர்கள் TNPSC தேர்வுக்கு தயாராகினாங்கன்னா அவங்களுக்கு நம்மளுடைய இலவச தேர்வுகளை பற்றி எடுத்து சொல்லுங்க ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ